ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர். நான் உங்கள் ஜிபி. நம்ம 12th ஹிஸ்ட்ரி வால்யூம் 1ல வந்து பி தொகுதி தனிமங்கள் வந்து பார்ட் 1 ஆல்ரெடி வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து வரும், ஓகேங்களா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பி தொகுதி தனிமங்கள் பார்ட் 2, ஓகேங்களா? ஸோ பேஜ் நம்பர் 64ல் இருக்குது. ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை பற்றி ஜஸ்ட் சிம்பிளாக சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ இதில் பற்றி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நைட்ரஜன், ஆக்சிஜன், ஓகேங்களா, அதோட பயன்கள் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன ஹாலஜன்கள் தொகுதி என்னென்ன இருக்குது, ஸோ அதில் வந்து அதோட பயன் என்னது, ஸோ இதை பற்றி தான் வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க, ஸ்கிப் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்காமல் போயிடும். ஸோ இருக்கிறதுலே கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 26 கொஸ்டின் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 26 கொஸ்டின் இந்த பாடத்தில் வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும். ஸோ இந்த பாடத்தை வந்து முடிச்சிடலாம், ஓகேங்களா? நீங்கள் புக் எடுத்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எக்ஸாமுக்கு இதை பார்த்துட்டே போனால் போதும், கண்டிப்பாக வந்து இந்த கொஸ்டின் வந்து வரும், நீங்களே சொல்லுவீங்க ஓகே அந்த பாடத்தை படித்தனாலும் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நீங்களே பார்த்துட்டு வந்துட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஓகே நண்பா, ஸோ க்வெஸ்சனுக்குள்ளே போயிடலாமா? ஸோ க்வெஸ்சன் பாருங்க, க்வெஸ்சன் நம்பர் 1. இவர் காற்றில் இருந்து ஒரு கனமான தனிமத்தை பிரித்தெடுத்து அதற்கு ஆர்கான், அதாவது மந்தமான என பொருள்படும் என பெயரிட்டார்னு. ஆர்கான் வந்து மந்தமான என பொருள்படும் பொருள், ஓகேங்களா? ஸோ நான் பெயரிட்டான்னு, அதுக்கு கிரேக்க மொழியில் வந்து ஆர்கானுக்கு வந்து மந்தமான பொருள்னு மீனிங், ஓகேங்களா? ஸோ 1904 வேதியியலுக்கான நோபல் பரிசு வந்து இவருக்கு பெற்றிருக்காரு. ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இவர் காற்றில் இருந்து ஒரு கனமான தனிமத்தை வந்து பிரித்தெடுத்து அதற்கு பேர் ஆர்கான்னு சொல்லியிருக்காரு, ஓகேங்களா? ஸோ லேசான தனிமத்தில் வந்து ஆர்கான் வரும், தெரியல. ஸோ அதுக்கு வந்து கிரேக்க மொழியில் வந்து மந்தமான அப்படின்ற பொருள் இருக்கு. இவருக்கு 1904 வந்து வேதியியலுக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் தான் வந்து யார் அப்படின்னா, ஆப்ஷன் பியில் இருக்க சர் வில்லியம் ராம்சே, ஓகேங்களா? சார் வில்லியம் ராம்சே. ஸோ 11th 12th பொறுத்த வரைக்கும் நோபல் பிரைஸ் நிறையத்துக்கு கொடுத்துருப்பாங்க. எந்த இயர் யாருக்கு எதுக்காண்டி கொடுத்தாங்க அதை மட்டும் ஒரு பாக்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது, ஓகே? 2nd question பார்க்கலாம். பெயரும் ஆக்சிஜனேற்ற நிலை. ஸோ நான் சொன்னதில் ஆக்சிஜனேற்ற நிலையை வந்து நிறைய இடத்துல கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து மற்றதுக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ ஹைப்போ நைட்ரஸ் அமிலத்துக்கான ஆக்சிஜனேற்ற நிலை பார்த்தீங்கன்னா +1. ஹைப்போ நைட்ரஸ் அமிலம் +1, நைட்ரஸ் அமிலம் பார்த்தீங்க +3, பெர் நைட்ரஸ் அமிலம் பார்த்தீங்கன்னா +5, பெர் நைட்ரிக் அமிலம் பார்த்தீங்கன்னா 7, ஓகேங்களா? ஸோ ஹைப்போ நைட்ரஸ்னா 1+1, நைட்ரஸ் அமிலம் பார்த்தீங்கன்னா 3, பெர் நைட்ரஸ் பார்த்தீங்கன்னா 5, பெர் நைட்ரிக் பார்த்தீங்கன்னா 7, ஓகேங்களா? ஸோ 3 பாருங்க, ஹைட்ரஜனை பொறுத்து சரியானது எது பார்த்தீங்கன்னா டி தான் வந்து சரியானது. தன்னுடன் P5 பிணைப்பை உருவாக்கும் தன்மையை வந்து பெற்றுள்ளது எது அப்படின்னா நைட்ரஜன். ஸோ 4 பாருங்க, தனிம வரிசை அட்டவணையில் 15th தொகுதி 3rd வரிசையில் உள்ள ஒரு தனிமத்தின் எலக்ட்ரான் அமைப்பு எது அப்படின்னா 1s2 2s2 2p6 3s2 3p6 3p3, ஓகேங்களா? ஸோ அதுக்கான வந்து எந்த தனிமன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ 5th question பாருங்க, கீழ்கண்டவற்றில் தவறானது எது அப்படின்னா சி தான் வந்து தவறானது. பழுப்பு வளைய சோதனையில் வந்து உருவாகும் வளையத்தின் பழுப்பு நிறத்திற்கு காரணமாக அமைவது பெரஸ் நைட்ரேட்னு இருக்கு, நைட்ரேட் கிடையாது. ஸோ நைட்ரோசோ பெரஸ் சல்பேட், ஓகேங்களா? ஸோ நைட்ரோசோ பெரஸ் சல்பேட் தான் பழுப்பு வளைய சோதனையில் வந்து உருவாகும் வளையத்தில் வந்து பழுப்பு நிறத்திற்கு காரணம்ன்றாங்க. ஸோ ஏ பாருங்க, PCl3 இன் நீரர் பகுப்பினால் உருவாகுது வந்து H3PO3. பி பாருங்க, P4O6 ஆனது குளிர்ந்த நீருடன் வினைபுரிந்து தருவது வந்து H3PO3. சி பாருங்க, சி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். டி பாருங்க, பைரோபாஸ்பரஸ் அமிலத்தின் அதாவது H4P2O5 காரத்துவம் வந்து 2 ஆகும். க்வெஸ்சன் நம்பர் 6 பாருங்க, ஒரு ஆர்த்தோபாஸ்பாரிக் அமில கரைசலின் மோலாரிட்டி அதாவது 2m, அக்கரைசலின் நார்மாலிட்டி என்ன? ஸோ மோலாரிட்டி கொடுத்து நார்மாலிட்டி கேட்பாங்க, இல்லை நார்மாலிட்டி கொடுத்து மோலாரிட்டி கேட்கலாம், ஓகேங்களா? ஸோ ஒரு ஆர்த்தோபாஸ்பாரிக் அமில கரைசலின் மோலாரிட்டி 2m என
கரோசன் நார்மாலிட்டி பார்த்தீங்கன்னா 6N. இது ஒரு கால்குலேஷன் இருக்கும். ஸோ அந்த அணு எண்ணையும் அணு நிறையும் வந்து கால்குலேட் பண்ணி அதை பார்ப்பாங்க. ஓகேங்களா, அது 6N. ஒரு எண்ண அது எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நெட்டில் பாருங்க. ஓகே, 7 பாருங்க. கூற்று காரணம், கூற்று பார்த்தீங்க அப்படின்னா குளோரின் வாயுவை காட்டிலும் குளோரின் பிணைப்பு ஆற்றல் வந்து அதிகம். ஸோ குளோரினோட குளோரினோட பிணைப்பு வந்து அதிகம்ன்றாங்க. காரணம், குளோரின் ஆனது புளூரினை காட்டிலும் அதிக எலக்ட்ரான் விலக்கு விசையினை வந்து பெற்றுள்ளதுன்னு. ஸோ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு. ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே தவறு தான். ஸோ 8 பாருங்க, பின் வருவனவற்றில் வலிமையான ஆக்சிஜன் ஏற்றி எது அப்படின்னா F2. ஓகேங்களா, ஸோ இது குறிப்பில் கேட்டிருக்காங்க. வலிமையான ஆக்சிஜன் ஏற்றி எது அப்படின்னா F2. ஸோ 9th க்வெஸ்சன் பாருங்க, பின்வரும் சேர்மங்களில் உருவாகும் வாய்ப்பு இல்லாத சேர்மம் எது அப்படின்னா NEF2. பின்வரும் சேர்மங்களில் உருவாகும் வாய்ப்பு இல்லாத சேர்மம் NEF2. 10th க்வெஸ்சன் பாருங்க, ஹைட்ரஜன் ஹாலைடுகளின் வெப்பநிலை தன்மையின் சரியான வரிசை எது? ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துட்டு குரூப் எல்லாம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஹைட்ரஜன் ஹாலைடோட வெப்பநிலை தன்மையான சரியான வரிசை, ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு இருக்கும், அதுக்கப்புறம் HCl, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HPr, அதுக்கப்புறம் HA. ஓகேங்களா, ஸோ எல்லாத்தையும் விட அதிகம் பார்த்தீங்கன்னா HF தான். ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 11th க்வெஸ்சன், வருமானவற்றில் சரியான கூற்று எது? வலிமை மிக்க அமிலம் வந்து HA. ஓகே, கரெக்டு. 2nd பாருங்க, தாமிரத்தினை அடர் H3O3 உடன் வெப்பப்படுத்தும் போது உருவாகும் அது மற்றும் NO2. ஓகேங்களா, CuNO3 2 மற்றும் NO2. ஓகேங்களா, ஸோ 3 பாருங்க, சல்பைட் அயனியானது அயோடினால் ஆக்சிஜன் ஏற்றம் அடையும் போது S4 2- மாற்றம் அடைகிறது. ஸோ மிக எளிதாக திரவமாக்கும் இயலும் வாயும் பார்த்தீங்கன்னா நியான் இருக்கு. ஸோ நியான் கிடையாது, ஹீலியம். மிக எளிதாக திரவமாக்க இயலும் வாயும் பார்த்தீங்க அப்படின்னா ஹீலியம். ஸோ மற்ற பார்த்துக்குங்க. 12th க்வெஸ்சன், காலஜன்களின் பிணைப்பு பிளவு என்தால்பி மதிப்பினை பொறுத்து சரியான வரிசை எது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு குளோரைன். ஓகேங்களா, ஸோ குளோரின் Cl2, அதுக்கப்புறம் Br2, அதுக்கப்புறம் F2, அதுக்கப்புறம் I2. ஓகேங்களா, ஸோ காலஜன் பிணைப்பு பிளவோட என்தால்பி மதிப்பை பொறுத்து. ஓகேங்களா, ஸோ குளோரைடுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அயோடின் வந்து கடைசியில் இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. கூற்று பாருங்க, பூமியின் வளிமண்டலம் ஏறத்தாழ 78% வந்து டை நைட்ரஜன் வாயுவை வந்து கொண்டுள்ளது. மேலும் இது சோடியம் நைட்ரேட்டாகவும், அதாவது சிலி வெடிப்பு, பொட்டாசியம் நைட்ரேட்டாகவும் இந்திய வெடிப்புன்றாங்க. ஸோ இப்படியும் கேட்க வாய்ப்பு இருக்கு. சிலி வெடிப்புன்னா எது அப்படின்னா சோடியம் நைட்ரேட்டு. இந்திய வெடிப்பு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட். ஸோ புவியின் மேற்பரப்பில் உள்ளது. கூற்று பாருங்க, கூற்று 2, வளிமண்டலத்தின் முதன்மையான நைட்ரஜன் வந்து 78% கன அளவு வாயுவானது தொழில் முறையில் வந்து பின்ன வாழை வடித்தல் முறையில் வந்து திரவ காற்றிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறதுன்னு இருக்கு. ஸோ கூற்று 1 மற்றும் கூற்று 2 ரெண்டுமே சரிதான். ஓகேங்களா, ஸோ 14 பாருங்க, 3 அடர் HCl மற்றும் 1 நைட்ரிக் அமிலம், ஓகேங்களா, H3O3 கலந்த கலவை வந்து ராஜ திரவம் என அழைக்கப்படுகிறது. இதை எதை கரைக்க பயன்படுகிறதுன்னு இருக்கு. ஸோ தங்கத்தை கரைக்கலாம், பிளாட்டினத்தை கரைக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மெலிட்டானியம்னு ஒன்று பார்த்தோம். ஸோ 15th க்வெஸ்சன் பாருங்க, பின்வரும் NH3 எதில் பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னா நெஸ்லர் கார்பன். NH3 வந்து, அதாவது அம்மோனியம் வந்து எதில் பயன்படவில்லை அப்படின்னா நெஸ்லர் கார்பன். மற்ற நாள் பாருங்க, 4 தகுதி கார மூலங்களை வந்து கண்டறிய வந்து பகுப்பாய்வு அம்மோனியம் பயன்படுகிறது. 3 தகுதி கார மூலம் வந்து பகுப்பாய்வு செய்யப்படுகிறது. டாலன்ஸ் வினைப்புறம்னு சொல்றாங்க அம்மோனியத்தை. 16th க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றில் சரியான கூற்று எது அப்படின்னா, ஸோ 4 கொடுத்துருக்காங்க, எல்லாமே கரெக்டு தான், அனைத்தும் சரி. ஆப்ஷன் D வந்து கரெக்டு. 1 பாருங்க, அனைத்து மந்த வாயுக்களும் வந்து வளிமண்டலத்துக்கு காணப்படுகிறது. 2, ஆக்சிஜனேற்றம் மற்றும் வெளுக்கும் பண்பு பிற நிலை ஆக்சிஜன்களின் காரணமாக குளோரின் ஒரு வலிமை மிக்க ஆக்சிஜனேற்றி மற்றும் வெளுக்கும் காரணியாகும். 3, காரிய சிற்றரை முறையில் வந்து கந்தக அமிலம் பெருமளவில் வந்து தயாரிக்கப்படுகிறது. தொடுமுறை அடுக்குமுறை ஆகியவற்றின் மூலம் வந்து கந்தக அமிலத்தை வந்து தயாரிக்கலாம். 4 பார்த்தீங்க அப்படின்னா, ஹாலஜன்கள் அதிகம் வினைத்திறன் உடையதால் இணைந்த நிலையில் மட்டுமே காணப்படுகிறது அப்படின்னு இருக்கு.
அம்மோனியா, நைட்ரிக் அமிலம் மற்றும் கால்சியம் சயனைடு ஆகியவற்றை தயாரித்தல் இது பயன்படுகிறது. அதிகுளிர் நிலை அறுவை சிகிச்சை தேவையான குறைந்த வெப்பநிலையை உருவாக்கவும் உயிரியல் பதப்படுத்தியாகவும் வந்து எது பயன்படுகிறது அப்படின்னா நைட்ரஜன். ஓகேங்களா, அறுவை சிகிச்சைக்கு நைட்ரஜன் பயன்படுது. ஸோ அம்மோனியம் பாருங்க, 18வது க்வெஸ்சன், அம்மோனியத்தோட பண்பை பற்றிய கூற்றில் வந்து தவறானது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து தவறு. திரவ அம்மோனியம் ஆனது வேதியியல் பண்புகளின் நீரை ஒத்தது உள்ளது அப்படின்னு இருக்கு. ஸோ வேதியியல் பண்பு கிடையாது, இயற்பியல் பண்பு. ஓகேங்களா. ஸோ ஏ பாருங்க, அம்மோனியா வந்து காற்றை விட லேசான காரநடியுடைய வாயுவாகும். பி பாருங்க, ஏறத்தாழ 9 வளிமண்டல அழுத்தத்தால் இதை எளிதில் திரவமாக்க இயலும். சி பாருங்க, இத்திரவத்தின் கொதிநிலை பார்த்தீங்கன்னா -38.4 டிகிரி செல்சியஸ் மற்றும் உறைநிலை பார்த்தீங்கன்னா -77 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா. ஸோ மைனஸ்ல தான் இருக்கும், கொதிநிலைனாலும் உறைநிலைனாலும் அம்மோனியா வந்து மைனஸ்ல இருக்கும். ஸோ அதையாகவும் வச்சுக்கோங்க. ஸோ 19வது பாருங்க, எந்த முறையை பயன்படுத்தி அதிக அளவில் நைட்ரிக் அமிலம் வந்து தயாரிக்கப்படுகிறது. ஸோ ஹேப்பர் முறையை வந்து உருவாகும் அம்மோனியா வந்து 10 மடங்கு காற்றுடன் வந்து கலக்கப்படுகிறது. ஸோ ஆஸ்வால்ட் முறையை பயன்படுத்தி தான் அதிக அளவில் வந்து நைட்ரிக் அமிலம் வந்து தயாரிக்கப்படுகிறது. ஓகே, 20வது க்வெஸ்சன் பாருங்க, உலோகங்கள் நைட்ரிக் அமிலத்துடன் வினைபுறுவதை பின்வரும் 3 படிகளில் வந்து மூலமாக தவறாக வளர்க்கப்பட்ட ஒன்று எது அப்படின்னா, ஸோ ஏதும் கிடையாது, எல்லாமே காட்டுதான். ஓகேங்களா. ஸோ முதல் நிலையை பாருங்க, M+HNO3 கொடுத்தீங்க அப்படின்னா MnO3+H வந்து தனியாக வந்துடும். ஸோ இரண்டாம் நிலை வந்து பார்த்தீங்க, HNO3+8H பார்த்தீங்க அப்படின்னா NH3+3H2O. மூன்றாம் நிலை வினை பார்த்தீங்க, HNO2+NH3 பார்த்தீங்கன்னா N2+2H2O. ஸோ 21வது க்வெஸ்சன் பொறுத்துக்க, ஸோ பெயரும் அதுக்கான வாய்ப்பாடு எதுன்னு பார்க்கலாம். ஸோ ஹைபோநைட்ரஸ் அமிலம், ஸோ இதோட ஆக்சிஜனேட் அயனி பார்த்தோம், ஸோ 1னு பார்த்தோம்னா, ஸோ அதோட ஃபார்முலா எது அப்படின்னா H2N2O2. பெர் நைட்ரஸ் இது பார்த்தீங்கன்னா +5 பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா HOONO. நைட்ரிக் அமிலம் பார்த்தீங்கன்னா HNO3, இது உங்களுக்கு தெரியும். பெர் நைட்ரிக் அமிலம் பார்த்தீங்க அப்படின்னா HNO3+7. ஓகேங்களா, ஆக்சிஜனேட்டர் நிலை. இது வந்து HNO4. ஓகேங்களா. ஸோ 22வது க்வெஸ்சன், 1, இந்த பாஸ்பரஸ் வந்து விஷத்தன்மை அற்றது, இது குறைந்த வெப்பநிலையில் வந்து தீப்பற்றுவதில்லை. 3, காற்று மற்றும் ஒளி இல்லாத சூழ்நிலையில் வந்து 420 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு வந்து வெப்பப்படுத்துவதன் மூலம் இது கிடைக்கிறது அப்படின்னு இருக்கு. அது என்னது அப்படின்னா வெண் பாஸ்பரஸ் மற்றும் சிவப்பு பாஸ்பரஸ் ரெண்டுமே வந்து கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், பார்த்துக்கோங்க. 23வது க்வெஸ்சன் பார்க்கலாம், இது நிறமற்றது, விஷத்தன்மை கொண்ட, அழுகிய, மீன் நாற்றமுடைய வாயுவாகும். இது நீரில் வந்து சிறிதளவே கரைகிறது, மேலும் லிட்மஸ் சோதனையில் வந்து நடுநிலைத்தன்மையை வந்து காட்டுகிறது. பாஸ்பரஸ் ஓகேங்களா. ஸோ பாஸ்பரஸ் வந்து ரொம்ப அந்த மீன் சத்து போன நாத்தை வந்து அடிக்கும். ஓகேங்களா, அதனால வந்து பாஸ்பரஸ் யாரும் யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து விஷத்தன்மை கொண்டது. ஓகேங்களா. ஸோ 24வது க்வெஸ்சன், ஒரு சிறந்த குளோரினேற்றம் காரணியாகும், இது ஹைட்ராக்சில் தொகுதிகளை வந்து குளோரின் அணுக்கள் வந்து கொண்டு பதிலீடு செய்ய பயன்படுகிறது. எது அப்படின்னா பாஸ்பரஸ் பெண்டா குளோரைடின். ஓகேங்களா, இது வந்து ஒரு சிறந்த குளோரினேற்ற காரணி. ஓகேங்களா. ஸோ 25வது க்வெஸ்சன், சால்கோஜன் அல்லது தாதினிகள் எந்த தொகுதியை சார்ந்த தனிமங்கள் அப்படின்னா 16வது தொகுதி தனிமங்கள். ஓகேங்களா. சால்கோஜன் வந்து அல்லது சால்கோஜனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தாதினிகள்னு சொல்லுவாங்க. இது எந்த தொகுதி வந்து சார்ந்ததுன்னா 16ஆம் தொகுதி. ஸோ க்வெஸ்சன் நம்பர் 26 பாருங்க, ஆக்சிஜன் பற்றிய கூற்றில் வந்து தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து தவறானது. ஆக்சிஜன் வந்து டயாகாந்த தன்மை கொண்டதுன்னு இருக்கு, பாராகாந்த தன்மை கொண்டது. ஓகேங்களா. ஓகே, ஏ பாருங்க, வளிமண்டல காற்று மற்றும் நீர் ஆகியன முறையே 23% மற்றும் 83% நிறை சதவீதம் வந்து ஆக்சிஜன் வந்து கொண்டிருக்கு. ஸோ பி பாருங்க, உலகில் காணப்படும் பெரும்பாலான பாறைகள் ஆக்சிஜனை சேர்ம நிலையில் வந்து கொண்டுள்ளது. சி பாருங்க, தொழிற்முறையில் வந்து திரவமாக்கப்பட்ட காற்றை பின்னக்காய்ச்சி வடித்ததன் மூலம் வந்து ஆக்சிஜன் பெறப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ நைட்ரஜன் எதன் மூலமாக பெறப்படுகிறதுன்னு பாருங்க, அம்மோனியா எது மூலம் வந்து எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. இது ஆக்சிஜன் பார்த்தீங்க அப்படின்னா பின்னக்காய்ச்சி வடித்தல். ஓகேங்களா.
ஸோ அவ்வளோதான் நண்பா, 26 கொஸ்டின் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ ஹாஃப் அன் அவருக்குள்ளே எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. ஆனால் இந்த பாடத்தை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். ஸோ நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ வந்து போட்டாச்சு ஓகேங்களா. ஸோ முக்கியமான கொஸ்டின் எதுன்னு பார்க்கலாம்னா 25வது கொஸ்டின் இம்பார்ட்டன்னு. ஸோ 24வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்னு. ஸோ அதேமாரி 23வது கொஸ்டின் ஸோ 19வது கொஸ்டின் பன்னெண்டு 10 அதுக்கப்புறம் 9 அதுக்கப்புறம் 6 அதுக்கப்புறம் 4 அதுக்கப்புறம் 1 ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இருக்கிறதுல பெஸ்ட் இன்னும் வந்து பெஸ்ட்டாக இம்பார்ட்டன் சொல்கிறேன்னா இந்த கொஸ்டின் தான் ஓகேங்களா. ஸோ எனிவே வந்து வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். அண்டு வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஸோ யூனிட் 4 வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. 12th கெமிஸ்ட்ரி நம்ம வந்து வேகமாக முடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ நன்றி, வணக்கம்.